கர்ப்பகத்தில் இருக்கும்போது ஆரத்தியை காமிக்கும் போது நீங்களும் இல்லை, சாமி கூட இல்லை, ரெண்டும் ஒரே சாமி ஆயிடுச்சு. கரெக்டா? ஏகமேவா அத்வித்தீயம்ன்ற மாதிரி ஆகி போயாச்சுங்க. அப்படி இருந்த வந்து நீங்க வந்து இப்ப உடம்பா இப்படி எழுந்திருந்திருக்கீங்க, எழுந்த உடனே உட்காருங்கன்ற உட்கார்ந்து வெறுமனே ஒன்றும் வராது, வர வேண்டாம், அந்த சுத்திலேயே இருங்க. இல்லை உடனே என்ன ஆகும், முதல் நாள் தூங்கறதுக்கு முன்னாடி விட்ட அத்தனை விஷய வாசனைகளும் என்ன கூட்டங்களும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பிள்ளைய பத்தி ஞாபகம் வரும், பொண்ணை பத்தி ஞாபகம் வரும், மனைவியை பத்தி வரும், கணவனை பத்தி வரும், ஜாபை பத்தி வரும், எதையோ ஒன்றத்தை வச்சுக்கிட்டு அப்படி சங்கிலி தொடர் மாதிரி. அடுத்த கோஷமே என்ன கோஷம், மனோமய கோஷம். அந்த சந்நிதின்றது ஆனந்தமய கோஷமே, உள்ள அப்படியே இறைவனாவே கடந்தோம். இங்க ஆன்மீகமும் இல்லை, லௌகீகமும் இல்லை. இப்ப யாருக்கு ஆன்மீகம் வேணும், எழுந்தவன் தான் திருப்பி ஆன்மாவா இல்லாததா பார்க்கணும். கரெக்டா? இப்ப ஆன்மாவா இல்லாம என்ன பண்ணிட்டான், அவன் உடம்பாயிட்டான் புத்தியில. அந்த கவனத்தை திருப்பி என்ன பண்ணும், எங்கேருந்து எழுந்துட்டியோ அந்த இடத்தையே பார்த்துட்டு. உங்க ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஒன்றும் வராது, வராதத நம்பு, நம்பிக்கை மகமா கரைஞ்சு போ. அதுக்கு தானே கோயிலுக்கு போன நீ, அதுக்கு தானே தூங்கவும் போற, இறைவன் சந்நிதி தூக்கத்திலேயே இருக்கு. போருமா, எங்கேருந்து பிறக்கிறோம் நம்ம எல்லாரும், இறந்த இடமான தூக்கத்திலேருந்து தான் பிறக்கிறோம். பிறக்கப்பது எது, அஞ்சு பொய்கள். அந்த அஞ்சு பொய்களால நிக்கிற இந்த உலகம். போருமா, இந்த உலகத்துக்கு எங்கேயாவது இருப்பு இருக்கா சொல்லுங்க. நீங்க நினைப்புல நினைச்சிருந்தீங்களா ஒழிய, இப்ப உங்க ஆவடி வீடு ஞாபகம் வருமா? சோ உங்க நினைப்புல தான் ஆவடி இருக்கு. ஆவடிக்கோசரம் நீங்களா, உங்களுக்கோசரம் ஆவடியா, எல்லாம் நமக்கோசரம். அதனாலதான் பகவான் என்ன அறுதிட்டு சொல்லுது, நாம் உண்டு, நாளும் கிடையாது, நாடும் கிடையாது. பொறுமா, நாம் இருக்கோம். நாம் இருந்தது எப்படி இருக்கோம், பன்மையில, எங்க, தூக்கத்துல, கர்ப்பகிரகத்துல, சந்நிதியில, சும்மா இருல, வேற எந்த பயிற்சியிலையும் நீங்க இருக்கவே முடியாதுங்க. எல்லாம் வெட்டி வேஸ்டான பேச்சுங்க. அதுக்கு உடல் பொருள் இது டைம் காலம் மூணுத்தையும் கொடுத்து விழுந்தது தான் மிச்சம். அதனால உங்களை நம்புங்க. உங்களைன்னா இது கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற உண்மையான பரம்பொருளாக இருக்கிற ஆழ்ந்த உறக்கத்தை நம்புங்க, நம்ப ஆரம்பிங்க. அதை சுத்தி சுத்தி அந்த பிரகாரங்கள்லயே இருங்க. சோ இப்ப கவனப்பட வெளியே செயல்நிலையில் எதிரில் போய் மாட்டினாலும் சிக்கல் தான். ஒரு ஆசிரமம் எந்த லெவலில் போனாலும் ஆமா சிக்கலை ஏற்படுத்துறதா. ஆமா, ஏன்னா வந்து நீங்க சொல்லுங்களேன், யதார்த்தமா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உணர்ந்தா, உணர்ந்துட்டா ஆசிரமம் பெரிய இடம் ஆயிடுமா, உணர்ந்தது பெருசாகுமா? எப்ப ஆசிரமம் வரும், இல்ல உணராம இருந்தாதான் ஆசிரமம் இருக்க முடியும். கரெக்டா? எப்படி ஆசிரமம்ன்றது என்ன, ஐடியாஸ் தானே, அதே புத்தியில உதிச்ச ஐடியாஸ் தானே. கரெக்டா? சரி, அந்த ஐடியாஸ் வந்து ஆசிரமம்னு ஏன் பேரை கொடுத்து வைக்கிறா, எல்லாருக்கும் கொடுக்க போதும் அப்படின்னா மத்தவங்களும் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஃபர்ஸ்ட் நீயே இல்லாத இடத்துல ஆழ்ந்த வர்க்கத்துல நாம் உண்டு அப்படின்னு பன்மையில சொல்றாரு. அப்ப என்ன, சகல 750 கோடி மக்களுமே ஆல்ரெடி பரம்பொருள்பா, உள்கடந்த நிலையில இருக்கிறதுப்பா. யாரும் இங்க யாருக்கும் ஆன்மீகமே சொல்லி கொடுக்க வேண்டாம். கரெக்டா? ஞாபகப்படுத்தணும். அது கூட ஞாபகப்படுத்துறது கூட என்ன, அந்த இடத்த காமிச்சுதான் ஞாபகப்படுத்தணும். நீ எப்படி பில்டிங் இதே பூமியில கட்டுவ, நீ எப்படி கட்டுவ? கரெக்டா? நீ மயங்கிருக்கேன்னு அர்த்தம். கரெக்டா? நீ பிரமிச்சு போய் நீ ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர்ல நீ மயக்கம் கொண்டு அவனையும் மயக்கின்னு இருக்கேன்னு அர்த்தம். கரெக்டா? ரமண மகரிஷி எப்படி வந்து உட்கார்ந்தாரு, மெய்ப்பொருளெல்லாம் வந்து உட்கார்ந்தது. பகவான் வந்து 54 வருஷம் அந்த இடத்த விட்டு ஒரு செகண்ட் கூட வெளியில வரலன்னா வரவே இல்லை, வரவே இல்லை. ஆனா நம்ம எல்லாம் உலகத்துல இருக்கும்போது இந்த மாய தத்துவம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாதான் செயல் சக்தி சொல்லுவோம். அது மாய தத்துவம், மாய தத்துவம். நீங்க என்னமோ வெளியில இருக்க மாதிரி நீங்க நினைச்சிருக்கீங்க, நம்ம மனசே மாய தத்துவம். அப்ப அது இப்போ உங்களுடைய உணர்ச்சிகள் தான் மாய தத்துவம்.
உங்களுக்கு ஏன் வந்து வந்து உணர்ச்சி மயமா தாட்ஸ் மயமா இருக்கும்? உணர்ச்சிகளால தாட்ஸ் வருது. உணர்ச்சி ஏன் அப்படி வருது? ஏன்னா சென்ட்ரலைஸ்டா நான் பாவம் இருந்துட்டே இருக்கு. நான் பாவத்துல தான் அங்கதான் வந்து அந்த விஞ்ஞானம் எல்லாம் செட் ஆகுது. என்ன விஞ்ஞானம்? ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறது வந்து பாவம், நானுன்னு ஒரு பாவம். நானுன்னா என்ன? அதாவது நம்ம வந்து நானுன்னு உள்ள பேசிக்க போறது இல்லை. எழுந்துக்கு போதே அது முடிஞ்சா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா நான் பாவத்துக்கு நல்லா இருக்கும். எனக்கு நல்லா இருக்கும்னு வரும் பதில், கரெக்டா? எனக்கு சௌகரியமா இருக்கும், நான் ஃப்ரீ ஆயிடுவேன், என் குடும்பம் ஃப்ரீ ஆயிடும், என் பிரச்சனை முடிஞ்சிடும். புரியுதா? எல்லாத்துக்கும் பதில திருப்பி திருப்பி எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக அந்த முதல் வார்த்தைக்கு மாத்திரம் யாருமே வந்து ஆன்மீகத்துல பதிலே சொல்லலை. என்னமோ ஆன்மீகம் நடக்குது, அதுல முதல் வார்த்தைக்கு மாத்திரம் பதில் கிடையாது. ஒவ்வொருத்தர் மனசுல ஃபர்ஸ்ட் ஓடுறது என்னங்க? நான் மாத்திரம் அப்பவே இதை முடிச்சிருந்தேன்னா, எனக்கு மாத்திரம் அப்பவே இது கிடைச்சிருந்ததுன்னா, இதுக்கு தானே வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம, கரெக்டா? இந்த வார்த்தைக்கு மாத்திரம் மீனிங் இல்லாம உங்களுக்கு கிடைக்காததை பத்தியும் கிடைச்சதை பத்தியும் அவன் என்ன பண்ணுவான்? ஆசனமா நடத்துறவன் அதை வச்சு ஏதோ ஐடியா கொடுத்துட்டுப்பான். நீ கிடைக்கிறதுக்கு இன்னும் சக்திகளை இப்படி பெருக்கிக்கோ. புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரோனவுன் ஒன்று இருக்குல்ல, அதுதானங்க உள்ளுக்குள்ள மறைஞ்சி மறைஞ்சி எல்லா வார்த்தைக்கு பின்னாடியும் எல்லா மனிதர்களாலையும் நினைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால தானங்க அத்தனை மூமெண்ட்டும், கரெக்டா? நம்ம உடம்பு எதுக்குங்க காத்தால எழுந்து எல்லாரும் ஓடுறோம்? ஒரு குழந்தை கூட வெளியில ஒரு ஒரு பொம்மை வண்டி போறது இல்லாட்டி ஒரு ஐஸ்கிரீம் வண்டி போறதுன்னா கத்திண்டு ஏன் வருது? எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும். அந்த எனக்கு என்ன, கரெக்டா? இத கூறு போட்டு பார்த்துருக்கணுமா இல்லையா? இத மாத்திரமே சொல்லி மொத்த ஆன்மீகத்தையும் ஆழ்ந்த உறக்கத்தை கொண்டு வந்து முடிச்சு வச்சவர் நம்ம பகவான். உள்கடக்க வச்சவர், கடவுளை உண்மையா காமிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரமண மகரிஷி தவிர வேற யாரும் காமிக்கல. பொறுமா. ஆனா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லாம் காமிச்சாங்க. 63 நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தமிழ்நாட்டு பெரிய அத்தனை அடியவர்களும் காமிச்சிருக்காங்க. இந்தியாவில் போயிருந்த அத்தனை மகன்களும் காமிச்சிருக்காங்க. மீதி மதங்கள்ல இருக்கிறவங்கலாம் கூட காமிச்சிருக்காங்க. ஆனா இதுக்குள்ள இருக்கிற விஞ்ஞானமயமா அவங்க சொன்னவர் ஒத்தரே ஒத்தர் தான் ரமண மகரிஷி. ஆனா அவங்கெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க, எல்லா மகான்களும் அனுபவிச்சிருக்காங்க, எல்லா மதத்திலையும் அனுபவிச்சிருக்காங்க. புரியுதா? நம்ம இப்போ இந்த விட்டு போன நம்மளுடைய விஞ்ஞானம் இது. அந்த விஞ்ஞானத்தை நான் சொல்லலை, அந்த விஞ்ஞானத்தை குறையும் சொல்லலை, எல்லாத்தையும் நம்ம உபயோகிச்சுப்போம். புரியுதா? இப்ப நம்ம எல்லாம் எப்படி பண்றோம்? இதே கேமராவில் எடுத்து போடுறோம். 180 கண்ட்ரீஸ்ல பார்த்துட்டு இருக்காங்களா இல்லையா? இன்னும் தெளிவடைஞ்சு உறவுகளோட வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் இந்த போதிக்கப்படணும்ன்றேன் நான். இன்னர் சயின்ஸ், இந்த 5 பிரகாரத்தினோட சயின்ஸ் போதிக்கப்படணும், கரெக்டா? வீட்டுக்குள்ள ஒரு 12 வயசு குழந்தையிலேருந்தே தெரியணும் புத்தினா இப்படி இயங்கும், அது அந்த ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து அதுதான் வெளில வருது. அதை சுத்தி அந்த புத்தியில இருக்கிற ஒரு பாவத்தை சுத்தி தான் வந்து நான்லேருந்து என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில்னு ஒரு குரூப் வருது. இது எல்லாம் சேர்ந்து இந்த மொத்த 6 வேற்றுமை உறுப்புகளும் ஒன்னா சேர்ந்து என் உடல் மயமாக, நான் மயமாக, என்னுடைய மயமாக நான் இங்க வந்து என் மனத்தை உபயோகிச்சு பொருட்கள்லையும் படிப்புலையும் பணத்திலையும் எல்லாத்துலையும் போய் நான் விழ போறேன் அப்படின்னு இந்த 12 வயசுக்கு ஒரு குழந்தைக்கு தெளிவு கொடுத்தா, இப்ப வந்து ஒரு மொபைல்ல என்னென்னலாம் கேம்ஸ் எப்படிலாம் ஆடணும், என்னென்னலாம் ஆப்ஸ் இருக்கு, ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணணும், ஒரு சட்டுன்னு ஒரு பேமெண்ட் எப்படி பண்ணணும், சட்டுன்னு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம் இல்ல. இந்த சயின்ஸை கற்றுக் கொடுக்குறது கஷ்டமா? இது என்ன, அதை விட ஈஸி. இது ரிமோட் எங்க, பார்வையே. நம்ம எங்க என்ன பண்ண போறோம்? சும்மா இருதான் இனிமே சயின்ஸ். ஆன்மீக சயின்ஸ்னா என்ன? சும்மா இருக்கிறது. திருப்பி சும்மா இருக்குதுன்னா வெட்டியா இருக்குது இல்லை, இதுதான் பவர்ஃபுல் சயின்ஸ். இந்த சயின்ஸ் பவர்ஃபுல் ஆச்சுன்னா வெளியில நீங்க எப்படி வந்து இங்க பயப்படுவீங்க சொல்லுங்க? எது வந்து உங்களை பயமுறுத்தும்? பணமின்மை உங்களுக்கு பயமுறுத்துமா? உறவு சரியில்லாம ஒருத்தர் குதியாட்டம் போடுறாங்கன்னா அவங்க எதுல மனத்துல பிரச்சனையா, புத்தியில பிரச்சனையா, எந்த பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க போகுது? நீங்க போய் தொட போறீங்களா?
பண்ணுறோம்.